ஓம் கம் கணபதியே நமக. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் கிருஷ்ணவதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தியே மூசிக வாகன மோதகஸ்த ஷாமரகர்ண விளம்பிர சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே. வக்ரதுண்ட மக்ககாய சூரியகோடி சமபிரபா நிரவிக்னம் குருமேதேவோ சர்வகாரியேசு சர்வதோ. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. சித்தி சிவா சோதிடர் சோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டரின் தான தர்மம் மற்றும் புகழ் கிடைக்கக்கூடிய ஜாதகம் எப்படி அமையும் அமைந்திருக்கும் என்ற ஒரு ஜோதிட அமைப்பை நான் பார்த்து சொல்லிய ஜோதிட அமைப்பிலிருந்து ரத்தின சுருக்கமாக சில கருத்துக்களை தங்களின் நல்லாதரவுடன் முன்வைக்கிறேன். உங்களது நல்லாதரவு இன்றும் என்றென்றும். வணக்கம். அதாவது தான தர்மம் செய்ய எண்ணம் உடையவர்களா? ஒருத்தர் வந்து பணம் இருந்தாலும் தான தர்மம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் நான் கேவலப்படுத்திருக்க விரும்பலை. தான தர்மம் பண்ணுவாங்களா, அல்லது வந்து அந்த மாதிரி ஒரு இலகிய மனசு இருக்குமா, அவங்க ஜாதகம் எப்படி இருக்குது அந்த மாதிரிங்கிறத வச்சு இப்போ ரத்தின சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை வந்து நான் பேசுகிறேன். தர்மம் என்பது கேட்டு கொடுப்பது, தானம் என்பது கேட்காமலே கொடுப்பது. செல்வம் பெறும் யோகம் பெற்று அதை நல்வழியிலே சேர்த்து அதை தானே அனுபவிப்பது என்பது மனித மேம்பாட்டுக்குரிய செயல் அல்லவென்றும், அந்த செல்வத்துக்குரியவர் அதன் பாதுகாப்பாளர்தான் என்றும் உபநிஷத்துக்கள் சொல்கின்றன. ஓராண்டிலே சேர்த்த செல்வத்தில் ஆறில் ஒரு பங்கை பசித்தோருக்கு உணவளிக்கவும், கல்வி கண் திறக்கவும், ஊனமுட்டோருக்கு உதவிடவும், உடுக்க உடை இல்லாதவர்களுக்கு இலவச உடை வழங்கவும் செலவிட வேண்டும் என்று அனைத்து மத மறை நூல்களும் சொல்கின்றன. இந்த எண்ணம் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அமர்ந்திருக்கிறது. அவர்களின் சிந்தனை முழுதும் என் கடன் பணி செய்வதே என்பதாகும். இன்றைய மனித சமுதாயத்தில் இந்த சீரிய எண்ணம் கொண்ட பண்பாளர்கள் சிலரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அத்தகைய பண்பாளர்களுக்கு கோள்களின் நிலை பின்வருமாறு. அனைத்து கோள்களும் ஏழாம் இடம், எட்டாம் இடம், பத்தாம் இடம், பனிரெண்டாம் இடம் பாவங்களில் இருப்பது. சுக்கர பகவான் குரு பகவான் இணைந்து 11 பழம்பெரும் அமைப்பு. லக்னத்துக்கு 3 அதிபதி 3 இடம், 6 இடம், 9 இடம், 12 இடம். அதில் சந்திரன் இருந்து சுக்கர பகவான் சம்பந்தப்பட்டால் பெற்ற தாய் தந்தையரை உற்றார் உறவினரை காப்பாற்றும் குணம் உடையவர். சந்திர பகவானும் 2 அதிபதியும் 12 7 அதிபதி 9 9 அதிபதி குருவுடன் கூடி திருகோணம் பெற, குரு 11 11 அதிபதி ராகுடன் கூடி 4 இருப்பது தர்மம் செய்து புகழ் பெறுவர். அதாவது தான தர்மம் இப்போ வந்து ஜோதிடம் சொல்கிறோம்னா எல்லாத்தையும் தான் எடுத்து வச்சு பேசணும். தான தர்மம் பண்ணுறாங்க, இவர் வந்து ஒரு செலவும் பண்ண மாட்டார், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு திறமை வேணும். எனக்கு மட்டும் திறமை இல்லை, என்னை விட பெரிய பெரிய திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. அதனால் இருந்தாலும் என்னுடைய கருத்து வந்து எல்லா கருத்துலேயும் சொல்லணுங்கிறது எனக்கு வந்து ஒரு ஆசை. இந்த ஜோதிடம் வந்து என்னுடைய போகக்கூடாது, எல்லாத்துக்கும் தெரியணும் அந்த மாதிரி ஆசைப்பட்றேன் நான். அதுக்காக நான் பெருசு அப்படி இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்கிற அளவுக்கு நான் கடவுளர்களால் நல்லா தான் சொல்லிட்டுருக்கிறேன். 1 அதிபதி 3 அதிபதிகளை கூடி கேந்திரம் பெற, அவர்களை 9 அதிபதி பார்க்க தானம் தர்மம் செய்வர். சரி, அந்த மாதிரி ஒரு அமைப்பு நான் ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அமைப்பு இருந்தவங்க கண்டிப்பாக ஒரு தான தர்மம் பண்ணுவாங்க. ஒரு கோயிலுக்கோ மற்ற ஒரு நன்கடைக்கோ இது போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் பண்ணுவாங்க. சரி, புகழ், தான தர்மம் பண்ணால் பார்த்தாது அவர் வந்து புகழ் பெறுவாரா புகழ் பெற மாட்டாரா அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதாவது வந்து ஒருவருடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவரவர் செய்கையே காரணம் என்பார்கள். ஒருவரின் செயல்பாடுகள் நலம் தருபவையாக அமைந்தாலே உயர்வு பெறுவர். அவரின் செயல்பாட்டின் காரணமாக புகழும் அவரை தேடி வந்தடையும். ஒருவரின் செயல்பாடு தூய்மையாக அமைவதற்கு அவரது மனமே காரணம். மனத்தை ஆள்பவர் சந்திர பகவானே. சந்திர பகவான் பலமாக அமைந்தாலே ஒருவர் எந்த நிலையிலும் புகழ் பெற்று விடுவர்.
மனம் நல்லது கெட்டது இரண்டையும் சமமாக பாவிக்கும் எண்ணம் கொண்டுவிட்டால் அத்தகைய மனம் உடையவர் புகழ் பெறும் பாக்கியசாலிகளே. தோல்விகளை கண்டு துகளாமல், வெற்றியை கண்டு அதிக ஆனந்தப்படாமல், சமநிலையில் வாழ நினைத்தாலே பண்பு என்ற புகழ் வந்து சேரும். பிரதிபலன் எதிர்பாராமல் என் கடமையை செய்வேன் என்றாலே அவரை புகழ் வந்தடைந்துவிடும். அத்தகைய பண்பாளருக்கு புகழ் பெறும் பாக்கியசாலிகளுக்கான யோக நிலை வருமாறு. லக்னத்துக்கு 2வது இடத்ததிபதி, 9வது இடத்ததிபதி, 10வது இடத்ததிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திர கோணங்களில் இருப்பது. கேந்திரம் என்றால் 1, 4, 7, 10, கோணம் என்றால் 1, 5, 9 இருப்பதே புகழ் பெறும் அமைப்பே. இவர்களுடன் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் சம்பந்தம் பெறுதல் கூடாது. இப்படி சேர்ந்தால் அது அந்த இதைவை மாற்றி போடும். 9வது அதிபதி, லக்னத்துக்கு 9வது அதிபதி ஒருவர் மட்டும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர கோணங்களில் பாவிகள் சம்பந்தமின்றி இருப்பது நல்ல குணமுடைய யோகசாலிகள். அதே மாதிரி வந்து லக்னாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திர திருகோணம் பெற்று சுப சம்பந்தம் பெறுவது மிக நல்ல புகழ் கிடைக்கும். குரு பகவான் லக்னத்தை அல்லது லக்னாதிபதியை பார்ப்பதும் குருவே. லக்னாதிபதியாகி தனுசு மீன லக்ன ஜாதகருக்கு லக்னத்தை பார்ப்பது ஏதாவது ஒரு துறையில் புகழ் பெறும் அமைப்பை தரும். லக்னாதிபதி மட்டும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணம் பெற்று குருவின் சம்பந்தம் பெறுவது லக்னாதிபதி பல வர்க்கங்களை பலம் பெறுவதும், 9வது அதிபதி பல வர்க்கங்களை பலம் பெற்று அமைவது இன்னும் சிறப்பாகும். அதாவது வந்து ராசியிலிருந்து தசாம்சம் வரைக்கும் இருக்குது, 16 அம்சம் இருக்குது, இன்னும் நிறைய அம்சம் இருக்குது. இருந்தாலும் பல வர்க்கம்னா ஓரளவுக்கு வர்க்கம் இருந்தாலே போது, எல்லோருமே அந்தளவுக்கு யோகத்தோடு போடுவாங்களா, யோகம் இருக்கிறவங்க தான் அந்தளவுக்கு பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து சந்திரனுக்கு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சந்திரனுக்கு 3வது அதிபதி, அந்த சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு 3வது அதிபதி வந்து பலம் பெறுவது சிறந்த புகழ் தரும் அமைப்பாகும். செவ்வாய் பகவானும் 3வது அதிபதியும் இணைந்து பலமாக 5வது இடத்தில் இருந்தால் ஒழுக்கத்தால் உயர்வடைவர். அதாவது நல்ல ஒழுக்கத்தோட உயர்வடையக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக குரு பகவான் லக்னத்தில் பாவிகள் சம்பந்தமின்றி அஷ்டங்கமடையாமல் நீசம் பெறாமல் அமர்ந்து 2வது அதிபதி, 5வது அதிபதி, 9வது அதிபதி ஆகிய யாரோ ஒருவரின் சம்பந்தம் பெறுவது கிரகங்களுக்கு பலம் பெறும் அமைப்பு பெற்று சிறந்த யோகமாக மாறும். செவ்வாய் பகவான் 4வது இடத்தில் ஆட்சி பெற்று அமைந்து உச்சம் பெற்ற குருவினால் பார்க்கப்படுவது, அதாவது வந்து இந்த யோகம் அமையாது, இருந்தாலும் உச்சம் பெற்ற குருவால் பார்க்க முடியாது, இருந்தாலும் வந்து முன்னோர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க, அது அந்த காலத்தில் இருந்திருக்கும் என்னமோ தெரியல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு ஒரு விதிவிலக்கு, செவ்வாய் வந்து விருச்சிகத்திலிருந்து குரு கடகத்திலிருந்து சிம்ம லக்னமாக ராசியாக அமைந்த நிலைக்கே இது பொருந்தும், இதையும் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து நான் பார்த்துருக்கேன், இது இந்த அந்த மாதிரி ஜாதகம் இருக்குது. ஆனால் அவங்க ஜாதகத்தையெல்லாம் வெறி விடுறதுக்கு என்னால் முடியாது. அதே மாதிரி வந்து லக்னாதிபதியும் குரு பகவானும் 4வது இடத்திலிருந்து 4வது அதிபதியின் சம்பந்தம் பெறுவது, அதாவது வந்து எந்த பாவத்தின் அதிபதி அந்த பாவத்திற்கு சம்பந்தம் மேற்பட்டாலே யோகமே, அந்த பாவம் சிறப்படையும். லக்னாதிபதி 9வது இடத்தில், 9வது அதிபதி 4வது இடத்தில், சந்திரனுக்கு 3வது அதிபதி, சந்திரனுக்கு 9வது இடத்தில் இருப்பது புகழ் தரும் யோகம். 2வது இடத்ததிபதியும் 3வது இடத்ததிபதியும் லக்னத்திலிருந்து சுபர் சம்பந்தம் பெறுவது, சுபர் வந்து பார்க்கறது அல்லது வந்து இருக்கிறது. லக்னாதிபதி லக்னத்திலிருந்து செவ்வாய் பகவானும் குரு பகவானும் 9வது இடத்தில் பலம் பெறுவது, சுபர் குருவுடனே 9வது இடத்தில் 10வது இடத்தில் இருப்பது, 1வது இடம் 10வது இடத்ததிபதிகள் பரிவர்த்தனையாகி 2வது அதிபதி 10வது இடத்தில் பலமுடன் இருப்பது, 5வது இடத்ததிபதி 9வது இடத்ததிபதிகள் பரிவர்த்தனை யோகம் தரும், 4வது இடத்ததிபதி 10வது இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். மேலும் குரு பகவானும் 4வது இடத்தில் இருப்பது சிறப்பேயாகும். லக்னாதிபதி 2வது இடம் 5வது இடம் 9வது அதிபதிகள் அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெறுவது யோக அமைப்பாகும். மேலும் ஒருவருக்கு புகழ் தரும் இடம் 3வது இடமாகும். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் சரி, 3வது அதிபதி பலம் பெற்றால் அவர் எத்தச்சோட்டு லாஸ் பண்ணால் அவர் வந்து ஜெயிச்சு வந்துடுவார். இது வந்து என்னுடைய கருத்தில், என் குரு சொல்லிக் கொடுத்தது. 3வது அதிபதியும் பலமாக அமைந்தாலே சிறப்பான புகழ் அவரை தேடி வரும். அடுத்தபடியாக குமாரசுவாமியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்,
குமாரசாமி புக்கு வந்து தஞ்சை சரஸ்வதி மகாலில் போட்டதற்கு பழைய காலத்து குமாரசாமியும் இருக்குது. அதாவது வந்து புகழ் தரும் லக்னம் அப்படின்னு சொன்னால், லக்னாதிபதி இருக்கும் இடத்திற்கு ஒன்றாம் இடம், அஞ்சாம் இடம், ஒன்பதாம் இடம் எது ஸ்திர ராசியாக வருகிறதோ அதுவே புகழ் தரும் லக்னமாகும். லக்னாதிபதி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த லக்னாதிபதி இருக்கிற இடத்துக்கு, அதாவது அந்த ஸ்திர ராசியாக ஒன்றாம் இடம், அஞ்சாம் இடம், ஒன்பதாம் இடம் இது வந்தால் அதே வந்து ஒரு புகழ்பெறும் லக்னமாகும். அந்த லக்னத்துக்கு சுபர் சம்பந்தம் ஏற்பட்டாலும் அந்த லக்னாதிபதியும் பலம் பெற்றாலே புகழ் பெறுவார்கள் என்பதா. ஆகவே நித்தம் நித்தம் நினைவில் இருக்கும் நெஞ்சில் எண்ணினது யாவும் பழிக்கவும் கற்றவத்தை மறவாதிருக்கவும் ஸ்ரீ கந்தனை எமை காத்தருள்வாயே. குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துகிறாயினி எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா வெனும் நாமோம். ஓம் துர்கா லட்சுமி சரஸ்வதியே நமக. ஆகவே நீங்கள் அனைவரும் எல்லா யோகமும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்க. சித்தி சிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டரின் பணிவான வணக்கங்கள். நன்றி நன்றி. மேலும் தொடரும்.